வணக்கம் ராம்குமார் ஃப்ரம் மதரிஷி பதஞ்சலி ஸ்கூல் ஆஃப் யோகா. ஸோ லாஸ்ட் வீடியோஸ் வந்து ஹெட் ஸ்டாண்ட் பற்றி சொல்லியிருந்தேன், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து யோகா ஃபார் இர்ரெகுலர் பீரியட், அதாவது மாத விடாய் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் யோகாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் நம்ம வீட்டிலே வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளே வந்து ஒரு உடல் உழைப்பு நம்ம கொடுத்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே இயந்திரங்கள் வந்துட்டதுனாலையும், இப்போ இருக்கிற கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய ஹைப்ரிட் சிக்கனாக இருக்கலாம், இல்லைனா இந்த நம்ம காய்கறிகள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனையே ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் அந்த ஆவரேஜ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் ஐட்டம்ஸ், இந்த கார்பனேட்டட் ஐட்டம்ஸு சாப்பிடும் போதே ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி உணவு முறைகள் தவறாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 10 இயர்ஸ்க்கு கீழெலாம் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே சீக்கிரமாக மெச்சூர்ட் ஆகிடுவாங்க, அவங்களுடைய லைஃப் டைம் ரொம்பவே கம்மியாகிடும். இது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அடுத்து அவங்களுக்கு வர ஜென்ரேஷனையும் இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம யோகாவில் என்ன முறைகள் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன ஆசனாஸ் இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். சிம்பிளான ஒரு 3 ஆசனாஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஆசனாஸ் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வீடியோஸ், ஆசனாஸ் ஃபார் பேக் பெயின், ஆசனாஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆசனாஸை மட்டும் சூஸ் பண்ணி அது ஒரு டேப்லெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு முறையான ஒரு யோகா குருக்கிட்ட போயிட்டு அது ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் வந்து அந்த முறையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எந்த ஆசனம் பண்ணுறீங்களோ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஆர்கன் எதுக்காக அந்த ஆசனம் பண்ணுறோன்றது நமக்கு தெளிவுபடுத்திக்கணும். அப்போ தான் வந்து அது 100% நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அதனோட பெனிஃபிட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஆசனங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூட்ரஸ்க்கு வந்து அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட் மெயினாக வந்து ஹார்மோன் ப்ராப்ளம், ஸோ தைராய்டு சுரபிக்கு அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் போகிற மாதிரி ஆசனங்கள் இப்போ பார்க்கலாம். எழுந்த நேரம் நின்றுக்கிறோம். ப்ரீத்திங்கோட ரொம்ப பொறுமையாக பண்ணக்கூடிய ஆசனம் காலை ஆசனம். கால் இப்படி அடக்கி வச்சுட்டு கால் இப்படி டர்ன் பண்ணிக்கிறோம். கை மேலே வந்து மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே போகணும். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே உட்கார ட்ரை பண்ணுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் இருந்துட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுறோம். திரும்பவும் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபுல் போஸ். இது மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே போகுது. மூச்சு விட்டுக்கிட்டே உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ போகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பெல்விக் ரீஜன் இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்குது, ஸ்ட்ரெச் கிடைக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக அந்த இடத்துக்கு போகிறதுனால இந்த இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம்க்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்த ஆசனம் உத்தான பாதாசனம். இது வந்து அப்டோமன் ரீஜனுக்கும் நல்லது. ப்ரீதிங்கோட பண்ணணும். இப்படி நேராக படுத்துக்கணும். எந்த வித ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இருக்காது. பொறுமையாக மூச்சு எழுதிட்டே கால் மேலே கொண்டு வரும். ஸோ இது 90 டிகிரியில் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் இருந்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். டக்குன்னு வேலை எழுதிக்கூடாது, நல்லா மூச்சு எழுத்து மூச்சு விடணும். அடுத்தது 45 டிகிரி, 90 டிகிரி போயிட்டு தான் கீழே வரணும். ரிலாக்ஸ், டேக் டீப் பிரீதிங். ஸோ இது வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணுறோம், நீங்கள் வீடியோ பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. அடுத்தது வந்து தரையிலேருந்து ஒரு அடி மட்டும் கால் மேலே தருவோம். ரிலாக்ஸ், அடுத்தது சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக காலத்துக்குறோம்.
उत्तान पदासनम नल्ला प्रैक्टिस पन्नावंगे इंद सर्वांगासन पोगुम रिलैक्स स्लोवा रिलैक्स पण्रोम टेक डीप ब्रीथिंग सो इप्पो इंद सर्वांगासनम पण्णुम्बोधु एन्न आगुधुन्नु पात्तींगन्ना इदु वंदु क्वीन आफ दि आसनम सोल्वांग सर्व अंगत्तैयुम आळकूडिय ओरु आसनम सो नम्म काल मुळुक्क मेल पोणुम्ना उडम्बुल इरुक्क ब्लड एल्लामे वंदु इंद थैराइड रीजनुक्कु वरुदु இந்த தொண்டை பகுதிக்கு வர்றதுனால நமக்கு வந்து நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம் வந்து பேலன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆகுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருந்த ஆசனம் எல்லாமே வந்து இர்ரெகுலர் பீரியடுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் ப்ரீத்திங்கோட ரொம்ப பொறுமையாக பண்ணக்கூடிய ஆசனங்கள் இப்போ வீடியோக்காக நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இழுத்து ஒவ்வொரு ஆசனத்தையும் ஒரு 2 to 3 டைம்ஸ் பொறுமையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இர்ரெகுலர் பீரியடுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் Thank you.